அப்ப அன்பனுடைய தத்துவத்துல விளங்கக்கூடிய சிவத்தை நாம வணங்க காரணம் உயர்வு தாழ்வுன்றத விட நாம யாராண்ட போவோம்? ஒரு குழந்தையின் தெய்வமா யாராண்ட இருக்கோம்? கொண்டாடுறவங்களாண்ட இருக்கும். என்ன கொண்டாடுது அந்த சிவம்? எப்படி கொண்டாடுது? நான் என்ன தப்பு பண்ணாலும் குழந்தை இது தெரியாத பண்ணுது. இது என்ன பிடிச்சதுன்னு பார்த்தா நானே இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆக என்னுடைய தன்மையை உணர்ந்து இது இப்படித்தான், இதை நாம தான் சீர்படுத்தணும் போல இருக்குன்னு எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது போல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த சிவத்தை நாங்க உயர்வா பிடிக்கிறதுக்கு வேற காரணமே தேவையில்லை. ஆகையினால சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவனோடு ஒப்பார் புவனமே கடந்து பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி